இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டோட ஸ்பெஷாலிட்டியா என்ன அமைஞ்சிருக்குன்னா, வீடு ஃபுல்லாமே கண்களை பறிக்கிற மாதிரியான அட்டகாசமான டிசைன்ல உட் ஒர்க்ஸ் அண்ட் லைட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கிற வீட்டோட அழகான என்ட்ரி ஒர்க்ஸும், 3 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 2 மாஸ்டர் பெட்ரூம் வச்சு ஸ்பேசிஸா ரெடி பண்ணிருக்கிற வீட்டோட பிளானிங்கும், அது கூட சேர்த்து செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை அழகான கலர் காம்பினேஷனில் கொடுத்து அந்த கலர் காம்பினேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே வீடு ஃபுல்லாமே பண்ணியிருக்கிற பெயிண்டிங் ஒர்க்ஸும் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டை மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக 22x59 அளவில் அமைஞ்சிருக்கிற 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எல்லோ ப்ரௌன் ஸ்டாண்டர்ட் கலர் காம்பினேஷனில் அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரன்ஸில் ஒரு அழகான பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் முதல்ல பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பார்க்கிங் ஏரியாவோட அளவு 10x20. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும், சீலிங்க்கு நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைடு வாலுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது சிட்டவுட் கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டவுட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி அமைச்சிருக்காங்க. கிளாசியான ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் பண்ணி நிலவு கதவு ரெண்டத்தையுமே தேக்கு மரத்தில் உருவாக்கியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்ன முதல்ல ஃபோயர். இங்கே சீலிங்கில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் டிசைன் ஒர்க் பண்ணி ஆப்போசிட் வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் மெட்டாலிக் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட ரைட் ஹேண்ட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீட்டோட லிவிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா போகிறக்கான ஓப்பனிங் அர்ச்சுக்கு ஃபுல்லாமே உட் ஒர்க்கில் பேனலிங் ஒர்க் செஞ்சு டாப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட லிவிங் ஏரியாவோட அளவு 16x16. இங்கே எலிவேஷன் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி 3 சைடு வாலுக்கு லைட் சாண்டலும், 1 சைடு வாலுக்கு எல்லோ கலர்லையும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் டிசைன் ஒர்க்கும், சென்டரில் டிசைனர் லைட்டும், 4 கார்னரில் ஸ்பாட்லைட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு மல்டிமீடியா டிவி நெட்டும் அமைஞ்சிருக்கு. டிவி நெட்டில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஒர்க்கும் டாப் லைட்டும் கொடுத்து, பேஸ் யூனிட் ஷோகேஸ் பீஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் கொடுத்து, லெசர் கட் டிசைன் ஸ்ட்ரிப் லைட்ஸோட உட் ஒர்க்கில் இந்த டிவி நெட்டை சம்மளாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது பூஜை யூனிட். லிவிங் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. லேசர் கட் டிசைனோட உட் ஒர்க்கில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கிற ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் பார்க்க போகிறோம். ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் போகிறக்கான ஓப்பனிங் அரிச்சுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் டாப் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மாடலர் கிச்சன். அளவு 8x16. ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் உட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் சைடில் ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் யூனிட்ஸும், அது போக வால் யூனிட்ஸும், கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைடில் ஸ்டோரேஜுக்காக பேஸ் யூனிட்ஸும், வால் யூனிட்ஸும், வால் ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி கிச்சனோட 2 சைடு வாலுக்கு வர டைல்ஸ் ஒர்க்கை ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் என செராமிக் டைல்ஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க் பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. இந்த கிச்சனில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னி அமைஞ்சிருக்கு. வீட்டோட பேக் சைட் போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற செட்பேக் ஏரியா போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோர் உட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வழியாக வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற செட்பேக் ஏரியா போனோம்னா, அந்த இடத்துல ஜனமூலையில் 8000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஒரு வாட்டர் சம்பும், 8000 லிட்டரில் சால்ட் வாட்டருக்கான ஒரு வாட்டர் சம்பும் கொடுத்து டோட்டலாக 16000 லிட்டரில் வாட்டர் சம்பை பிளான் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் போகிறக்கான ஓப்பனிங் அரிச்சுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கு அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட அளவு 10x16. மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் எலிவேஷன் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி 1 சைடு வாலுக்கு எல்லோ கலர் பெயிண்ட்டும், மிச்சம் இருக்கிற 3 சைடு வாலுக்கு லைட் சாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜுக்கு 1 சைடு வால் ஃபுல்லாமே 2-டோர் டைப்பில் வார்ட்ரூப்பும், அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும், ஸ்டடி டேபிளும், மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது போக ஆப்போசிட் வால்லையும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு அதுக்கும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான டிசைனில் பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x7. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டெயில்ஸும், வாலுக்கு செரமிக் டெயில்ஸும் சூப்பரான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸர் டைப்,
நெசசரியான எல்லா விதமான சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறக்கான ஓப்பனிங் அரிச்சுக்கும் டோருக்கும் கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இங்கே வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபஸ்ட் பெட்ரூம் மாதிரியே பெயிண்டிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்கான ஒர்க்ஸும் செஞ்சுருக்காங்க. இதோட அளவு 10x16 மாஸ்டர் பெட்ரூம். இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூம். அளவு 5x6. இதையும் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் அழகும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கும் டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் ரெட் கலரில் வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க்கும் 1000 லிட்டரில் சால்ட் வாட்டருக்கான டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடையும் துணி காய போடுறதுக்கான ஆங்கிளும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கு வசதியாக காலம்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் பெரியநாயக்கன்பாளையம்ங்கிற லொக்கேஷனில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலிடெக்னிக் காலேஜுக்கு பேக் சைடில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்தி 52 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே லொக்கேஷனில் 85 லட்சம் ரூபா வரைக்கும் இவங்களோட ப்ராஜெக்டே ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பில்டரோட நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.